இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் இப்போ திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க திரைப்படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் துஷிரா விஜயன், கலையரசன், காளிதாஸ் ஜெயராம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பா. ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பேசுவார். அதே மாதிரி நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் காதலுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத மிக அற்புதமாக பேசின ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் பல பிரபலங்கள் நட்சத்திரம் நகர்கிறது படத்தை பார்த்துட்டு தங்களோட கருத்துக்களையும் பாராட்டுகளையும் பா. ரஞ்சித் அவர்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நட்சத்திரம் நகர்கிறது படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நட்சத்திரம் நகர்கிறது படம் நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பா. ரஞ்சித் அவர்கள் இயக்கனதிலேயே மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலை, இயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளிலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடிப்பு அற்புதமாக இருந்தது. நான் இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்போது நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் ஜெயிலர் படம் நடிச்சிட்ருக்காரு. ஜெயிலர் படம் முடிச்சதுக்கப்புறமா லைக்காவோட தயாரிப்பில் சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் ஒரு படம் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இதை பற்றி எதுவும் வரல. இதுக்கு அடுத்ததாக வந்து பா. ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ நட்சத்திரம் நகர்கிறது படத்துக்கு பாராட்டினதை பார்த்தா அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பா. ரஞ்சித் அவர்களை இப்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அடுத்ததான் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாரை வச்சு படம் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ யோசிக்காமல் தலைவர் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ தலைவர் வச்சு பா. ரஞ்சித் அவர்கள் திரும்ப ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னண்டவுட் சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.